வெல்கம் டு ட்ரெண்ட்டெக் தமிழ். இன்றைக்கி நாம் எந்த விசுவலைசர் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் வரும். அதில் வந்து அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து இப்போ எப்படி வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இமேஜ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா கலர் ப்ளஸ் இமேஜ், அந்த இமேஜ் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியினாலும் அதுக்கான வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டில் எடிட் பண்ணுறது பார்த்திங்களா, லவ் பீட்னு சொல்லி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த டெக்ஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியலினாலும் அதுக்கான வீடியோ டியூட்டோரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேலே அந்த பென்சில் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஃபஸ்ட் இமேஜ் வந்து விட்ருங்க, ரெண்டாவது பார்த்திங்கனா அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள், அதான் பேக்ரவுண்ட் இமேஜ். இமேஜை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுங்க, கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ரெண்டு பார்ட்டிகல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒரு அந்த மியூசிக் இதே ஆட் பண்ணுங்கள். நான் சாம்பிளுக்கு நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா, நான் இது இது வந்து இது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதுவும் அதேமாரி அப்பியரன்ஸில் போயிட்டு கஸ்டம் இமேஜில் போயிட்டு பிக் இமேஜ் கொடுங்க, கீழே இருக்கிற இந்த இது கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டு இதுவும் ப்ளே ஆகிற மாதிரி தெரியும். இன்னும் அதில் கீழே வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணும், அதுக்கு இந்த பென்சில் மாதிரி இந்த ஐகனை கிளிக் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், பிக் இமேஜ் கொடுத்துட்டு அந்த பிஎன்ஜி இமேஜை டெக்ஸ்ட் பிஎன்ஜி இமேஜை வந்து இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் ரெடி, உங்களுக்கு தெரியும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், டிஃபால்ட்டாகவே நான் இதில் வந்து இதில் இருக்கிற இதை வச்சு டெக்ஸ்ட் வச்சு நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த ரெண்டாவது ஒரு பார்த்திங்களா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ தெரியும் எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய சேனல் நேம் வைக்கிறனாலும் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணுறதுங்கன்னா அப்பியரன்ஸில் போயிட்டு நீங்கள் உங்கள் சேனல் நேம் கூட இதில் வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டெக்ஸ்ட் எடிட் ரைட் பண்ணுறதுனால இதில் ரைட் பண்ணிங்க, ஓகே கொடுத்தீங்கன்னா டன் கொடுத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னு இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.